அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழைப்பு பணி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அழகிய செயல் குறித்த ஒரு சிறிய சுருக்கமான உரையை தான் நாம் இங்கே கேட்க இருக்கிறோம். பை லாஸ்ட்ல இருக்கிறோம், கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்கும், எனக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்துவதற்கு சரியாக இருக்கும். அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் இங்கே பலர் இஸ்லாமிய அழைப்பாளர்களாக இருக்கலாம். அழைப்பு பணி என்று சொன்னால் நம்மிடத்தில் மட்டும்தான் இந்த அழைப்பு பணி என்ற வார்த்தை, இந்த ஒரு பண்பு இருக்கிறதான்னு கேட்டால் பாஜக காரண்டியுமே இருக்குது இந்த அழைப்பு பணி. ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, எங்களுடைய கட்சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்று சொல்லி அவனுடைய கட்சிக்கு அழைப்பு பணி செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே போர்டு வச்சு இத்தனை குழந்தைகள் எங்களுடைய பள்ளிக்கூடத்தின் மூலமாக இத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள், எங்களுடைய பள்ளிக்கு உங்களுடைய குழந்தைகளை சேருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு விதமாக அழைப்பு பணியை செய்கிறார்கள். மாற்று சமுதாய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று எங்களுடைய கடவுள் இவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், தொண்டையில கட்டியா, வயிற்றுல பிரச்சனையா, கைகால் மொடமா, அனைத்தையும் சரி செய்து விடுவார், இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சமுதாய மக்களும் தங்கள் கொள்கைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அழைப்பு பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த அழைப்பு பணியை செய்யும் பொழுது இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களை எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். அழைப்பு பணி செய்வதன் மூலமாக மற்றவர்கள் மத்தியில் நாம் மிக பெருமை வாய்ந்தவர்களாக இருக்க முடியும், மற்றவர்கள் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பார்கள், மற்றவர்கள் நம்மை இன்னும் ஒரு வேறு விதத்தில் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கடைசியாக ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்திற்கு வந்து நம்மளை அழைச்சிருந்தாங்க, பேசுறதுக்காக அழைச்சிருந்தாங்க. எனக்கு முன்னாடி இரண்டு பெரும் பேச்சாளர்கள், அவர் இஸ்லாமிய பேச்சாளர்கள் கிடையாது, ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கள், அவர்களை இந்த இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தின் மூலமாக எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வாங்க, ஆனிவர்சரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. உடனே அவங்க மறுமுனையில் இருந்து கேட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? நான் வர்றேன், எனக்கு ₹1,00,000 கொடுங்க. அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். இன்னொரு பெண்மணிகிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு ₹50,000 வேணும். பார்த்து நொந்துட்டார் அந்த பள்ளியினுடைய மேலாளர். என்னங்க, ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்திற்கே ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய இவங்க வந்து இவ்வளோ டிமாண்டு பண்ணி எங்கள்கிட்ட காசு கேட்குறாங்களே. இப்படித்தான் மற்ற இடத்திலெல்லாம் நீங்கள் அழைப்பாளர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அங்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்கும், நம்முடைய நோக்கம் இங்கே நிறைவேறும். அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஆனால் இஸ்லாமிய அழைப்பாளனாக ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் எதுக்காக இருக்கணும்? இஸ்லாமிய அழைப்பனாக எதற்காக இருக்க வேண்டும்? என்ன நமக்கு இங்கே கிடைத்து விடுகிறது? இங்கிருந்து நம்ம டிராவல் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நம்ம இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறுவதாக இருந்தாலும் கூட போக்குவரத்து செலவை தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன நோக்கத்திற்காக நாம் இஸ்லாமிய அழைப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டுமே தவிர மற்ற எந்த கூற்றுக்காகவும் தன்னை மிகப்பெரிய பெருமையாக மக்கள் பார்க்கணும், இவ்வாய் வராரு எவ்வளோ அழகாக பேசுவார் தெரியுமா என்ற அந்த பெருமைக்காகவோ, இல்லை போயிட்டு வந்தால் ஒரு 400 ரூபா 500 ரூபா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காகவோலாம் கிடையவே கிடையாது. அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை நாடு மட்டும் உண்மையை சொல்கிறதா இருந்தால் இந்த அழைப்பு பணி என்பது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இந்த சொல்கிற சகோதரர் டேவிட் என்ற தாவூத் அவர்கள் பேசிய அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இந்த மத மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க, இஸ்லாத்தில் மத மாற்றமே கிடையாது, மனமாற்றம் தான் இருக்குது, சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அப்படி சொல்லக்கூடிய அந்த அழகிய பண்பு எல்லாருக்குமே கிடைச்சிருந்தது கிடையாது. வா, எவ்வளவு அழகாக பேசுகிறாரு, எவ்வளவு அழகாக இஸ்லாத்தை போதிக்கிறார், எவ்வளவு அழகாக திருமறை குரானுடைய வசனங்களை நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி இவ்வளவு அழகாக சொல்கிற பண்பு கூட எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அல்லாஹ் அதையே திருமறையில் போட்டு உடைக்கிறான். என்ன சொல்கிறான்? தம்முடைய தூதுத்துவத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே அறிகிறான்.
நான் யாருக்கு இந்த ஞானம் இந்த அறிவை கொடுத்து அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அவருக்கு தான் அந்த பண்பை அல்லாஹ் கொடுக்கிறான். சும்மா போறவங்க அடிச்சு விட கிடையாது, உண்மையை சொல்றாங்க. எதற்காக மற்றவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், என்ன நோக்கத்திற்காக சொல்ல வேண்டும்? ஒரு அழகிய வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய படையுடன் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு எறும்பு பார்த்து தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்லுது, தன்னுடைய எறும்பு கூட்டத்திற்கு சொல்லுகிறது, எறும்பு கூட்டத்தினர்களே போய் உங்களுடைய பொந்துகளுக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையினரும் நம்மை மிதித்து விடக்கூடும் என்று சொல்லி அந்த எறும்பு சொல்லுகிறது. ஒரு எறும்பிற்கே சமுதாய உணர்வு என்பது இருக்கிறது என்று சொன்னால், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய அண்டை விட்டார்கள், நண்பர்கள் இன்றைக்கு சிற்கிலும் பிராத்திலும் மாற்று கொள்கையிலும் நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்த தாவா என்ன? அவர்களுக்கு நாம் செய்த அழைப்பு பணி என்பது என்ன? அப்ப அவர்களுக்கே இதுதான் நோக்கம், வேற எதுவுமே கிடையாது. இஸ்லாத்தை ஏற்பது என்பது இஸ்லாத்தை ஏற்று உள்ளே வருவதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெள்ளத்தை நோக்கி வரும் அந்த பள்ளத்தை நோக்கி வரும் வெள்ளத்தை போல, இஸ்லாத்தை ஏற்று வந்தீங்கன்னா வெள்ள அந்த பள்ளத்தை நோக்கி வரும் வெள்ளத்தை போல கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை அதிகம் அதிகமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும்ங்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று உள்ளே வந்துட்டாலே ஒரு அழைப்பாளராக மாறினா, இஸ்லாத்தையும் ஏற்று அழைப்பாளராக மாறினால் எந்த அளவுக்கு கடினம் இருக்கும் அதையும் பொறுத்துக்கொள்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க பயானுக்கு போனோம்னா ஒரு நாள் முழுக்க செலவிட வேண்டியது இருக்கும். இப்போ அன்னைக்கு அன்னைக்கு பெருசாக எதுவும் கிடைக்கும், இவர் வெளியே போயிட்டு வந்தால் கூட ஒரு 1000 ரூபாய் 800 ரூபாய் கிடச்சிரும். ஆனால் போயிட்டு பயானுக்கு போயிட்டு வந்தார்னா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் தான் கிடைக்கும். அதுலேயும் தியாகம் செய்கிறார்கள். இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இந்த அழைப்பு பணி என்பது இஸ்லாமிய அழைப்பாளர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிட்டது என்று சொன்னால், இஸ்லாமிய அழைப்பு என்பது இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு அளவுக்கு நம்ம போயிட்டோம். சமீபத்தில் புர்கா, இந்த கேரளா ஸ்டோரி இப்படியான படங்கள் எல்லாம் வரதை பார்க்குறோம். இந்த புர்கான்ற படத்தில் ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பான்? அந்த இத்தாவை பற்றி வந்து பேசும் பொழுது 1400 வருடங்களுக்கு முன்பு தான் அறிவும் வரலை, அறிவியலும் வளரலை, இப்போ கொண்டு போய் நீங்கள் ஏதோ தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, போகிற போக்கில் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கக்கூடிய நாம் இன்னும் எந்த அளவிற்கு அழுத்தம் திருத்தமாக, ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளாளன். இவர்கள் இது போன்ற திரைப்படங்களை எடுக்க 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 யூடியூப்பில் எங்கள் மூலமாக, அதாவது யூடியூப் தளத்தை பயன்படுத்தி தாவா செய்யக்கூடியவர்களிடத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாம் அல்லாதவர்கள் மாட்டு சமுதாய மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து திருமறை குர்ஆனை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் அந்த அந்த டேட்டாவே எங்ககிட்ட இருக்குது. அவ்வளவு திருக்குர்ஆன்களை வாங்கிட்டு போகிறாங்க. அப்பா எனக்கு ஒரு குர்ஆன் அனுப்புங்க, எனக்கு ஒரு குர்ஆன் அனுப்புங்க, எனக்கு ஒரு குர்ஆன் அனுப்புங்க, அம்புட்டு பெரிய பெரிய டேட்டா போட்டு எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ இப்படியாக இவ சொல்கிறான், 1400 வருஷத்துக்கு முன்னாடி அறிவும் வளரலை, அறிவியலும் வளரலை, இப்போ போய்கிட்டு இஸ்லாத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். கட்டை ஞாபகிச்சுக்கிறீங்க, இந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி அறிவு வளரலாம் அறிவு வரணும்னு சொல்கிறாங்கல்ல, 1800 சமீபத்தில் ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்புன்னு வச்சுக்கலாம், 1861 கேரளாவில் பெண்கள் மேனையை மறைக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மேனையை மறைக்கக்கூடாது, அப்படி மறைத்தால் அவர்களது அளவுகளுக்கு தகுந்தாற் போல வரி விதிக்கப்படும். இப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி, எப்பா அதெல்லாம் 400 வருஷத்துக்கு முன்னாடிப்பா, இப்போலாம் அப்படி கிடையாதுப்பா, இப்போலாம் ஓரளவுக்கு பெரியார் வந்ததுக்கப்புறம் அவங்க பக்குவப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். புதுக்கோட்டையில் ஒரு கிராமத்தில் எல்லாரும் கேள்விப்பட்ட செய்தி, புதுக்கோட்டைக்கு அந்த ஒரு கிராமத்தில் வந்து மேலே மலத்தை கலக்கி விட்டு போயிட்டான் தண்ணி தொட்டியில், வரிசையாக குழந்தைங்க முதியவர்கள்னு சொல்லிட்டு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறாங்க. சரி, இது கூட இப்போ 2 மாதம் ஆச்சுப்பா, இதே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி, குழந்த தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஸ்கூலில், அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் தாழ்ந்த சாதின்னு சொல்லிட்டு இவனை கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தையோட தட்டில் போய் மலத்தை கலந்து விட்டுருக்கான். இன்றைக்கும் இது போன்ற இந்த நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எப்போ? 2-3 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அறிவு வளரலாம் அறிவியல் வளரணும்னு சொல்கிறானே, 1400 வருடங்களுக்கு முன்பாகவே எவன் ஒருவன் கருப்பை வைத்து பெருமை அடிக்கிறானோ, கருப்பால் எவனும் உயர்ந்தவன் அல்ல, வெள்ளையாக இருக்கக்கூடியவன் கருப்பனை விட உயர்ந்தவன் அல்ல. மொழி இந்த மொழி பேசுறியா, இந்த மொழி பேசுறவன் இந்த மொழியோட உயர்ந்தவன் கிடையாது. அடுத்தவனுடைய மானம் என்பது மக்கமா கர்ரமாவை போல
புனித மிகுந்தது. பெண்களுக்கு அவருக்குரிய உரிமையை கொடுங்கள், திருமணத்தை எழுதலாம். எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நினைச்சா உள்ள இருக்குதுங்க. நீங்க உட்காந்து திருமணத்தை வரதட்சணை கூடு வாழ மரம் கட்ட அது செய் இது செய்யணும் உட்காந்து அஞ்சு புள்ளி அதான் சொல்லுவோம் அஞ்சு புள்ளியை பத்தெடுத்தா அரசன் கூட ஆண்டின்னு எவ்வளவு ஆயிரத்தி நானூறு வருடங்கள் இவன் சொல்றான் அறிவில. அந்த காலகட்டத்திலேயே பெண்களுக்கு திருமணம் எளிமை பிடிக்கலையா போ, இப்போ கூட என்னது உடன்கிட்ட ஏறுதல் அப்பவே திரும்ப இதாகிடுச்சா கணவர் இறந்துட்டாரா போ மறுமணம் பண்ணிட்டு போயிட்டே இரு. யார் ஒருவர் மறுமணம் அதாவது விதவியாக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்க்கை கொடுங்கள், எவ்வளவு தெள்ளத்திரிவான எந்த காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இவ்வளவு அழகிய ஒரு இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அழைப்பு பணி என்ற ஒன்றை கைகள் எடுத்து அல்லாவிற்காக செய்யக்கூடியவர்களாக மட்டும் இருப்போம். இன்னும் கூடுதல் கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் செய்வோம். நாங்கள் சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, நாங்களாம் பிறந்து பிறக்கும் போதே எங்கள் அப்பா இதப்பா அல்ல அப்படின்னு காமிச்சிட்டு வந்துட்டாங்க, பின்னாடி தான் நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் எங்களை விட அழுத்தம் திருத்தமாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாக சிந்தித்து மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்கும் பொழுது, அதற்கு சமீபத்தில் கூட ஒரு யூடியூப் சேனலில் இஸ்லாத்தை ஏற்று அத்தனை சகோதரர்கள் பேசுகிறாங்க, புள்ள இருக்குது. நீ எடு படம் எடு, எத்தனை படம் வேணாலும் எடு, நாங்கள் நின்று பதிலடி கொடுப்போம். இன்னும் திருமுறை குரான் விநியோகம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விநியோகம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். காரணம் ஒன்றே ஒன்று தான், நம்முடைய அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணியை இன்னும் இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிந்த எல்லா வழிகளிலும் சமூக வலைதளங்கள் நேரடியாக சென்று தனிநபர் தாவாவாக சென்று எல்லா இடத்திலும் நாம் போட்டுடைக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அருளை நமக்கு தந்தருள்வானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். திருக்குறானை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி உங்களுக்கு திருக்குறான் தேவைப்படுவது என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நேரடியாக உங்களுக்கு வந்து அதை கொரியர் செஞ்சுருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.